ஒரு மில்லியன் அதாவது ஒன்றுக்கு பின்னால் ஆறு பூஜ்ஜியங்கள் என்பது பத்து லட்சம் ஆகும் அதேபோல் நூறு ஆயிரம் அதாவது ஒன்றுக்கு பின் ஐந்து பூஜ்ஜியங்கள் என்பது ஒரு லட்சம் ஆகும் இது மேல்நாட்டு பழக்கத்தில் உள்ளது என்பதை மனதில் கொள்ளவும் அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் ஐநூற்று எண்பத்தி நான்காயிரம் நானூற்றி அறுபத்தி இரண்டு என்பதை முறையாக எழுதவும் இதனை மூன்று பகுதிகளாக பிரித்து புரிந்து கொள்ளலாம் முதல் பகுதியில் மில்லியன் உள்ளது மில்லியன் இதை பற்றி சிந்திப்போம் எனவே நம்மிடம் நாற்பத்தி ஐந்து உள்ளது ஆனால் அது மட்டுமல்ல அது மில்லியன் இதனை பெருக்கள் ஒரு மில்லியன் என்று அறியவும் ஒரு மில்லியன் என்பது ஒன்றின் பின் ஆறு பூஜ்யங்கள் ஆகும் எனவே இங்கிருக்கும் இந்த பகுதி அதோ அங்கிருப்பதுதான் அதாவது அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் அதை எப்படி எழுத வேண்டும் நாம் இதனை ஒரு மில்லியனால் பெருக்கி பார்த்தால் அது அறுநூற்று நாற்பத்தி ஐந்து எண்ணின் பின் ஆறு பூஜ்ஜியங்கள் என்றாகும் இது அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மற்றும் ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியங்கள் அது என்னின் இந்த ஒரு பகுதி மட்டுமே இந்த கணக்கை நான் பகுதி பகுதியாக செய்யப் போகிறேன் நல்ல பயிற்சிக்கு பின் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தாமலே நீங்கள் சுலபமாக விடை எழுதுவீர்கள் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு செல்வோம் நம்மிடம் ஐநூற்றி எண்பத்தி நான்கு உள்ளது ஐநூற்றி இவ்வாறு எழுதுகிறேன் ஐநூற்றி எண்பத்தி நான்கு ஆயிரங்கள் எனவே இது ஐநூற்றி எண்பத்தி நான்கு பெருக்கள் ஆயிரம் என்றாகும் இது காண்பதற்கு எப்படி இருக்கும் இது இங்கிருக்கும் இந்த மொத்த பகுதியாகும் ஆக ஐநூற்று எண்பத்தி நான்கு பெருக்கள் ஆயிரம் என்பது என்ன அது ஐநூற்றி எண்பத்தி நான்குக்கு பின் மூன்று பூஜ்ஜியங்கள் ஆகும் அல்லது இதை ஐநூற்றி எண்பத்தி நான்கு பெருக்கள் ஒன்று முடிவில் மூன்று பூஜ்ஜியங்கள் என்று காணலாம் ஆக இது ஐநூற்றி எண்பத்தி நான்கு என்ற எண்ணுடன் மூன்று பூஜ்ஜியங்கள் சேர்ந்ததாகும் அதாவது முடிவில் இந்த மூன்று பூஜ்ஜியங்கள் இருக்கும் இது இந்த பகுதியாகும் இறுதியாக நம்மிடம் அறுபத்தி இரண்டு உள்ளது இது மட்டுமே இதை நேரடியாக இங்கே எழுதவும் இதனை நானூற்று அறுபத்தி இரண்டு ஒன்றுகள் என்றும் சொல்லலாம் அது வெறும் நானூற்று அறுபத்தி இரண்டுக்கு சமமாகும் இப்பொழுது இவை அனைத்தையும் கூட்டினால் நமது விடை எண் கிடைத்துவிடும் இது அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் மேலும் ஐநூற்று எண்பத்தி நான்காயிரம் மேலும் நானூற்றி அறுபத்தி இரண்டு ஆக ஒரு வழியில் சிந்தித்தால் இந்த மூன்று எண்களின் கூட்டலே நமது விடையாகும் ஆக இவை அனைத்தையும் கூட்டினால் அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் ஐநூற்று நான்காயிரம் நானூற்றி அறுபத்தி இரண்டு இப்பொழுது நாம் வேறு விதமாக சிந்திக்கலாம் அது சுலபமாக சிந்தித்து அறியும் வழியாகும் மில்லியன்கள் ஆறு பூஜ்ஜியங்களையும் ஆயிரங்கள் மூன்று பூஜ்ஜியங்களையும் பின்னால் கொண்டிருக்கும் இறுதியான எண்ணின் பின்னால் பூஜ்ஜியங்கள் எதுவும் இருக்காது ஆக வேறுவிதமாக இதை அறிய அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியனை மட்டும் பாருங்கள் ஆக அறுநூற்று நாற்பத்தி ஐந்து என்று எழுதிவிட்டு உங்கள் மனதில் இன்னும் ஆறு இடங்கள் வலது பக்கத்தில் இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எண்பத்தி நான்காயிரங்கள் என்று சொன்னால் அது ஒரு ஐநூறு மற்றும் எண்பத்தி நான்காயிரம் என்றாகிவிடுகிறது எண்பத்தி நான்காயிரம் மேலும் நானூற்று அறுபத்தி இரண்டு மற்றும் ஐநூற்று எண்பத்தி நான்கு என்ற எண்கள் இல்லாமல் இருந்தால் அறுநூற்று நாற்பத்தி ஐந்திற்கு பின்னால் ஆறு பூஜ்யங்களை போட்டு இந்த கணக்கை பூர்த்தி செய்திருப்போம் ஆனால் நானூற்று அறுபத்தி இரண்டு என்ற எண் இறுதியில் இருப்பதால் பூஜ்ஜியங்களுக்கு பதிலாக நானூற்று அறுபத்தி இரண்டு என்று எழுதி முடிக்கிறோம்